அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபர்கூ அலம்லா ஒசலா துசலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியா இவல் முர்சலீன் அல்லாஹ் அல்லா சுபஹான் தலாவை புகழ்ந்த பின்னால் பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் அவர்களது குடும்பத்தார் மேலும் அவர்கள் தந்த வாழ்க்கையின் பிரகாரம் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய உன்னத திருப்தியை இந்த உலகத்திலேயே அல்லா சுபஹானுவ தாலா வாக்களித்த உத்தம நபித்தோழர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்த தாபியன்கள் தாபியன்கள் இமாம்கள் நல்லோர்கள் மேலும் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இனிமேல் மறுமை வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லா சுபஹானு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய இமாம் நபவி ரஹீம் அவர்கள் தொகு தொகுத்து கூடிய இரண்டாவது ஹதீசனுடைய இறுதி பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இதற்கு முன்னால் நாம் பார்த்து வந்த முக்கியமான கேள்விகளுக்கு மனித ரூபத்தில் வந்து கேள்வி எழுப்பிய ஜிபுரீல் அலிவாசல்லாம் அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் பதிலளித்த விஷயங்களை நாம் பார்த்தோம் இன்றைக்கு அதே தொடர் அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹுவ சல்லம் அவர்களிடம் வினா எழுப்ப கூடிய நான்காவது பகுதியாக பார்த்த பார்க்க இருக்கிறோம் முதல் பகுதி இஸ்லாம் என்றால் என்னவென்று அறிவிக்குமாறு கேட்டார்கள் நபிகள் கேட்டார்கள் ஜிப்ரீல் அலி வலாம் இரண்டாவது ஈமான் என்றால் என்ன என்று எங்களுக்கு எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்டார்கள் மூன்றாவது இஹ்சான் என்றால் என்ன என்று எனக்கு அறிவீங்கள் என்று கேட்டார்கள் அதனுடைய மூன்று வினாக்களுடைய சில சுருக்கமான தகவல்கள் அடிப்படையில் ஒரு மீனுடைய உள்ளத்தில் பதிய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நான்காவது கேள்வியாக அது ஐந்து கேள்வி வரும் ஆனால் அந்த நான்கு ஐந்து இரண்டும் சேர்த்து நான்காவது அதாவது மறுமையினுடைய நிகழ்வுகளை குறித்து மறுமை நாளை குறித்து வரக்கூடிய தகவல்களாக அது ஒரே கேள்வியை நம்ம பார்க்கலாம் நான்காவது கேள்வியாக ஜிப்ரீல் அலேவ் அவர்கள் கேட்கிறார்கள் அஹ்பர்னி அனி சா அதி மறுமை அந்த நிகழ்வு எப்பொழுது நிகழும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலேவ் செல்லம் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த அஹ்பர்னி அனி சா அந்த இறுதி நேரம் எப்பொழுது நடைபெறும் என்ப ஒரு தகவலை எமக்கு அறிவியுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேவசல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் ஆனால் ரசூல் சல்லல்லாஹு அலேவசல்லம் அவர்கள் மீதமுள்ள நம்ம மறுமையை குறித்து சில விஷயங்களை பார்க்கும் பொழுது பார்த்தோம் இந்த மறுமை என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பல்வேறு விதமான வார்த்தை பிரயோகத்தை அல்லா சுபஹானு தாலா அல்குரானிலும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலையு அவர்களுடைய ஹதீஸின் வாயிலாகவும் நாம் பார்த்தோம் அதாவது இது யவ்முல் கியாமா எவமுல் ஹிசாப் எவமு சா ஆ இப்படி பல்வேறு அந்த மறுமையை குறித்த பெயர்களை நாம் பார்த்தோம் இந்த இடத்துல அனி சா அந்த நேரத்தை குறித்து எப்பொழுது வரும் என்பதை எனக்கு அறிவியுங்கள் என்பதாக கேட்குறாங்க இப்போ மறுமையை குறித்த இந்த நேரம் என்பதாக ரசூல் சல்லாஹு அலேவா செல்லம் அவர்களிடம் இந்த ஜிப்ரீல் அலேவசல்லாம் மனித ரூபத்தில் கேட்டார்கள் போலு கேட்டபொழுது ரசூல் சல்லல்லாஹு அலேவசல்லம் அவர்களுக்கு எப்படி பதில் அளித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த நேரம் என்பதற்கு உளமாக்கல் விளக்கம் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹுபஹஹானுத்தாலாவே மிக அறிந்தவன் முதல்ல நம்ம அதை உண்மையிலேயே மறுமை நண்ப மறைவான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமான சில தகவல்கள் நமக்கு மனிதர் என்ற அடிப்படையில் நம்மளுடைய அறிவுக்கு ஏற்புடையதாக சில விஷயங்கள் தகவல்களை அறிஞர்கள் நமக்கு விளக்குவாங்க ஆனால் நம்மளுடைய அறிவு போதுமானதானதல்ல அதனுடைய முழு உண்மையான நிகழ் உண்மையான தகவல்களை உள்வாங்குவதற்கு அது அளவுக்கு தான் மனிதனுடைய படைப்பு ஆனால் நம்மளால் அது ஜி நம்மளால் அதை நம்பிக்கை கொள்வதற்கு போதுமான ஒரு அறிவாக இருக்கும் நம்பிக்கை கொள்வதற்கு போதுமான அறிவாக இருக்கும் ஆனால் கூடுதல் தகவல் ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு சில விஷயங்கள் தெரியணும் மறைவானவற்றை மறைவானவற்றின் மீது அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதை நிச்சயமாக அதை நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது நம்மளுக்கு அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி எல்லாம் சுகானுத்தால் வழங்கவில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதலின் அடிப்படையில் இதை விஷயங்களை பார்க்கணும் இப்போ இந்த நேரம் என்று சொல்லும் பொழுது அல்லா சுபஹானுவத்தால் அன்றாடம் நிகழக்கூடிய நிகழ்வுகளை குறித்து சூரா முல்கில் சொல்லும் பொழுது உங்களுடைய ஆயுள் காலத்தில் அல்பஸ் ஆயிரம் ஆண்டுகள் உங்களுடைய ஆண்டில் ஒரு நாளிற்கு அனைத்து விஷயமான காரிங் காரியங்களையும் எனக்கு வந்து செல்கின்றன அல்லா சுபஹானு தாலாவுடைய ஒவ்வொரு நாளும் அல்லா சுபஹானு தாலாவிடம் மலக்குமார்கள் இந்த உலகத்தில் வானங்கள் பூமியில் உள்ள வகையில் உள்ளான தகவல்களை அல்லாவுடைய விருப்பத்துக்கேற்ப ஏற்ப அல்லாவுடைய கட்டளைக்கேற்ப ஏற்ப எல்லாம் நிகழ்ந்து வருகிறதோ அந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் சென்று அல்லாவிடம் செல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கணக்கு எப்படி உங்களுடைய கணக்கின் ஆயிரம் ஆண்டு அப்படின்ற மாதிரி தகவலை அல்லா சுபஹானு தாலா சொல்றான் இப்ப இந்த இடத்துல அல்லாவே மிக அறிந்தவன் ஐம்பதாயிரம் ஆண்டு காலத்தை ஒரு நாள் என்று மறுமையினுடைய நாளை குறித்து பல்வேறு ஹதீஸ்களுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல அக்பர் ஞானி சா அந்த நேரத்தை குறித்து எப்பொழுது வரும் என்று கேட்கும் பொழுது அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது இந்த அறிவு அல்லா சுபஹானு தாலாவுக்கு மட்டுமே உள்ளது ஆனால் குரானும் ஹதீஸும் அடிப்படையில் நாம் விளங்க விளங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரம் என்று அல்லாஹ் சுபஹானு தாலா குறிப்பிடக்கூடியது திடீரென்று நிகரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றத இன்னொரு விளக்கமும் சொல்றாங்க எப்படி திடீரென்று தோன்றக்கூடிய அந்த நேரம் ஆரம்பிச்சிடும் இல்லையா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கானத் நிச்சயமாக ஒருவருடைய மௌத்திற்கு பிறகு காமத் அப்படின்னு சொல்றாங்க ஒருவருடைய மௌத்தை தொடர்ந்து அவருடைய கியாமத் ஆரம்பிப்பதாக ரசூல் சல்லாம் வலைய செல்லம் அவங்க சொன்னாங்க அப்போ ஒருவருடைய மரணத்தினுடைய தருவாயிலிருந்து அவருடைய கியாமத் ஆரம்பிக்கப்படுதுன்னு சொன்னா ஒவ்வொரு ஒவ்வொருவரும் மௌத் ஆகும் பொழுது அந்த கியாமத்தனுடைய நேரம் ஆரம்பிக்குது ஆனால் ரசூல் சல்லா இந்த செல்லம் குறித்து கேட்கும் பொழுது இது எந்த நேரத்தை குறிக்குது என்று சொன்னால் மறுமை அல்லா சுபஹானு விசாரணை மஹிஷருடைய மைதானம் எல்லாம் தயார் நிலையில் வைத்து அந்த இரண்டாவது சூர் ஊறுப்படு ஊதப்பட்டு எல்லோரும் மீண்டும் எழுப்பப்படுவார்கள் அல்லவா அந்த நிகழ்வை குறித்து தான் ரசூல்லாஹி சல்லாஹ் அலே செல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் என்பதாக நாம இந்த ஆஹ் அக்பர்னி அனி என்பதற்குண்டான அடிப்படையில் அந்த கேள்வியை தான் அவர் கேட்கிறார் என்ற ஒரு புரிதலை நாம மேற்கொள்ளணும் அதற்கு ரசூத் அலி செல்லம் அவங்க சொல்றாங்க இந்த பதில நல்ல கவனமாக நம்ம ரொம்பவும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக கேட்கக்கூடிய ஒரு பதில் ரசூத் சலாஹி செல்லம் சொல்றாங்க கேள்வி யாரிடம் கேட்கப்படுகிறதோ அதாவது ரசூல் சுல்லா அலி இஸ்லாம்கிட்ட தான் அந்த மனிதர் மனித ரூபத்தில் தான் கேட்கறாங்க அவருக்கு அந்த பதிலா ரசூல் சுல்லா அந்த நேரத்தை குறித்து பதிலா சொல்லும் பொழுது எப்பொழுது நிகழும் என்பதற்கு பதிலா சொல்லும் பொழுது கேள்வி யாரிடம் கேட்கப்படுகிறதோ கேள்வி பட்டவரை எந்த அளவிற்கு அறிய அறிவாரோ அவரை விட கூடுதல் எந்த ஒரு அறிவும் இல்லை என்பதாக ஒரு விளக்கம் சொல்றாங்க இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் நாம் இப்ப பார்த்து வரக்கூடிய ஹதீஸ் என்பது இதே போல இதே ஹதீஸ் மற்ற ஒரு மற்ற அறிவிப்பாளர்களுடைய தொடர்ச்சியிலும் வந்திருக்கிறது நாம இங்க பார்த்து வரக்கூடிய ஹதீஸ் இமாம் நவீர் ரஹ்மூல்லாவுடைய தொகுத்து ஹதீஸ்ல அம்மாரா இப்னு அல் காக்கா என் ரதியா அன் அம்மாரா என்ற அந்த சஹாபாவுடைய அறிவிப்பில் தொடர்ச்சியாக வந்த அறிவிப்பு இதே அபு ஃபர்வா ரதி அல்லா வன் அவர் மூலமாக தொடர்ச்சியில வரக்கூடிய இன்னொரு சகியான ஹதீசனுடைய அந்த ஹதீஸ் மற்ற இதே மாதிரி மற்ற ஹதி மற்ற அறிவிப்பாளர்களும் இதே ஹதீஸ அறிவிச்சிருக்கிறாங்க அந்த அறிவிப்பாளர்களுடைய தொடர்ச்சி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களிடம் கேட்ட இந்த இந்த மனிதரானவர் இவர் மனிதர் என்றுதான் ரசூல்லாய் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் புரிந்த நிலையில் இருந்தார்கள் வந்தவர் ஜிபிரில் என்பதாக ஆரம்ப கட்டத்தில் இந்த கேள்விகள் எல்லாம் முடியும் வரை ரசூல் சல்லா அலே செல்லம் அவருக்கு தெரியாது என்பதாக வருது ஏன்னா மத்த ரிவாயத்துல வரும்பொழுது ரசூல் சலல்லாஹு அலேவ் செல்லாம் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டபொழுது ரசூல் சல்லாஹ் அலிசல்லாம் அமைதியாக கீழே குனிந்தவாறு இருந்தார்கள் மீண்டும் அந்த மனித ரூபத்தில் வந்த ஜிபிரி அலிஸ்லாம் மூன்று முறை கேட்ட பிறகுதான் ரசூல் சல்லா அலி அவர்கள் இந்த பதிவை சொன்னார்கள் என்பதாக வருது அதே போல ரசூல் சலல்லாஹு அலேவ் அவர்களுடைய மற்ற ரிவாயத்துல இதே செய்தியை சொல்லும் பொழுது பின்னால் அறிவிக்கப்பட்டது இது இந்த வந்து சென்றவர் ஜிபிரீல் என்பதாக அப்படின்னு மத்த அறிவிப்பாளர்கள் சொல்றாங்க இப்ப இந்த இடத்துல சுருக்கமா நம்ம பார்த்த பதில் தான் ரொம்ப கவனமா நம்ம இங்க பார்க்கணும் இந்த மேல் தகவலா நம்ம இந்த ஹதீசனுடைய ஒரு புரிதலுக்காக வண்டி மத்த அறிவிப்பை நம்ம பார்த்தோம் ஆனால் சுருக்கமா இந்த விஷயத்த நம்ம இந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பதில் எப்படி ரசூல் சல்லாஹிஸ்லம் சொன்னார்கள் என்று கேட்டவர் யார் மனிதர் என்பதாக தான் உல்லாஹி சல்லா அலே சல்லாம் அவர்களுக்கு அந்த கேள்வி கேட்ட பொழுது தெரியும் அப்போ ஒரு மனிதராக இருந்து ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் அவரிடம் ஒரு மனிதர் கேட்கிறார் மனிதர் ரசூல் சல்லா அவர்களிடம் தான் வகி வரணும் ரசூல் சல்லா அலி வகி வரலை ஏன்னா ரசூல் சல்லாஹிஸ்லம் வகி கொடுக்கக்கூடியவர் ஜிப்ரீல் அலிசலாம் தான் மனித ரூபத்தில் இருக்கிறார் அப்ப ரசூல் சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபானுவா பதிலை சொல்லும் பொழுது என்ன பதிலை அவருக்கு எந்த அறிவை அல்லாஹு கேள்விக்கு ஏற்கனவே அறிவை அல்லா சுபானுதா ரசூல்லாய் சல்லா அலிஸ்லமுக்கு வழங்கியிருந்தானோ அந்த அறிவை கொண்டுதான் ரசூல் சல்லாஹ் அலேவசல்லம் அவர்கள் பதில் அளித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் கேள்வி கேட்டதுக்கு ரசூல் சல்லாம் பதில் எப்படி சொல்றாங்கன்னா எந்த ஒரு மனிதர் புரிதல் என்னன்னா பதில் கொடுத்தவருடைய இஸ்லாமுடைய பதிலை கொண்டு நாம் எப்படி உலமாக்கல் அறிவு நமக்கு விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா எந்த ஒரு மனிதருக்கும் இதனுடைய அறிவு இல்லை எந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதருக்கும் அந்த அறிவு இல்லை ஒரு மனிதராக நீங்கள் கேட்டாலும் கேள்வி கேட்ப கேள்வி கேட்டவரை விட கேள்வி கேட்கப்பட்டவருக்கு உங்களை விட அந்த அளவுக்கு அறிவில்லை உங்களுக்கு எந்த அறிவு எந்த அளவிற்கு அறிவு இருக்குமோ அந்த அளவிற்கு தான் எனக்கும் அறிவு உண்டு எப்பொழுது அந்த கியாமத் நிகழும் என்பதாக அப்படின்றதுதான் ரசூல்லா இல்லா அலுவலிஸ்லாமனுடைய இந்த நான்காவது கேள்வி அக்பரின் உஸ்ஸா என்ற கேள்விக்கு ரசூசல்லாம் பதிலுடைய விளக்கம் இப்போ ரசூல் சல்லா அலேஸ்லம் அவர்களுக்கு இதுக்கு முன்னால உள்ள கேள்விகளுடைய முடிவெல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னா சத்தகன்னு சொன்னாங்க நல்லா நீங்கள் முன்னாடி உள்ள விஷயங்கள்லாம் நம்ம நம்ம விளக்கம் சொல்லும்போது பார்த்தோம் அக்பர்னி இஸ்லாம் எனக்கு இஸ்லாமை குறி குறித்து அறிவியுங்கள் என்று கேட்டார்கள் ரசூல் சல்லாஹ் இஸ்லாம் அவங்க சொன்னாங்க இல்லையா ஷஹாதத் சொன்னாங்க தொழுகை சொன்னாங்க நோன்பு சொன்னாங்க இப்படி ஐந்து தூண்களை சொன்னாங்க அதே போல ரசூல் சல்லாஹ் சொன்ன பிறகு என்ன சொன்னாங்க சத்த நீங்கள் உண்மையே சொன்னீர்கள் அதே போல ஈமானை குறித்து சொல்லும் பொழுது எல்லாம் சொல்லிட்டவே ரசூத் சுல்லாம உண்மையை சொன்னீர்கள் அதே போல இஹ்ஸான உண்மையை சொன்னீர்கள் இந்த உண்மையை சொன்னீர்கள் என்ற செய்தியை நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல ரசூத் சுல்லாஸ்லாம் நான்காவது கேள்வி கேட்ட உடனே ரசூத் சுல்லிமுக்கு இப்படி சொல்லல அதற்கு பின் தொடர்ந்து அடுத்த கேள்வியை ரசூல் சல்லா அலே செல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஏன் இந்த கேள்விகள் கேள்விகள் கேட்டு நமக்கு அல்லாஹ் சுபானு தாலா இந்த ஒரு ஏற்பாடு இந்த ஒரு அமர்வை நிகழ்த்தினான் என்பதற்கு நம்ம விளக்கம் இந்த மறுமையை குறித்து ஏன் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது என்பதற்கு இறுதியாக நம்ம விளக்கம் பார்ப்போம் அதனுடைய தொடர்ச்சியாக ரசூல் சல்லா கிட்ட கேட்டாங்க ஃபும் அங் அஹ் அஹ்பர் அன் அமாரதிஹா அமரா அமரா திஹா அதாவது எனக்கு இதனுடைய அடையாளங்களை குறித்து எனக்கு தெரிவிங்கள் அடுத்த கேள்வி கேட்குறாங்க ஐந்தாவது கேள்வி மொத்தம் நான்கு கேள்வியா நம்ம பார்க்குறோம் ஆனா நாலும் ஐந்தும் இரண்டும் சேர்த்து அதனால நாலுன்னு சொல்லுவாங்க ஆனா பொதுவா இந்த இடத்துல கேள்வி எழுப்பக்கூடியவர் ஐந்து கேள்வி கேட்கிறார் நாலாவது கேள்வி என்ன நாலாவது கேள்வி எனக்கு மறுமையை குறித்து எப்பொழுது நிகழும் என்பதை அறிவியுங்கள் கேட்குறாங்க அதற்கு ரசூசுலால பதில நம்ம பார்த்தோம் ஐந்தாவது கேள்வி இதுவும் இதுவும் மறுமையை குறித்து தான் வருது மறுமையை குறித்து அடையாளங்களை எனக்கு அறிவியுங்கள் அப்படி ரசூ சுலாலிஸ்லாம் கிட்ட கேட்கும் பொழுது இரண்டு முக்கியமான அடையாளங்களாக நபிகள் நாயகம் செல்லலாக வளைவு செல்லம் அவங்க இங்கே விளக்குறாங்க நல்ல கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா பல்வேறு மறுமையை குறித்த அறிவிப்புகள் மறுமையினுடைய அடையாளங்கள் என்று பல்வேறு விதமான ஹதீசங்கள் ஆதாரபூர்வமான செய்திகள் நமக்கு வந்திருக்கு அதனுடைய அறிஞர்கள் எப்படி நமக்கு பிரித்து அதை நமக்கு அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் சிறிய அடையாளங்கள் என்றும் பெரிய அடையாளங்கள் என்றும் வரும் ஆனால் இந்த இடத்துல ரசூல் சல்லாம் செல்லம் அவர்களுடைய ஜிப்ரி அலிசல்லாம் அந்த மனித ரூபத்தில் கேட்ட கேள்விக்கு விடை அளிக்கும் பொழுது இரண்டே ரெண்டு அடையாளங்களை சொல்றாங்க இந்த ரெண்டு அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் சுருக்கமா மே பொதுவான ஒரு அடிப்படையான ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால் அன்றாடம் வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை சூழலே மாற்றி அமையக்கூடிய ஒரு நிகழ்வாக எல்லோருதா எல்லோராலும் அவதானிக்க கூடிய எல்லா மக்களுக்கும் அது புரிய வகையில் அது அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அடையாளம் அதனால ஒவ்வொருவரும் இந்த அடையாளங்கள் எப்படி என்னவென்று நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வது நம் மீது கடமை அவசியம் அப்ப ரசூத் சல் அதனாலதான் அல்லா சுபானத்தாலாம் இந்த கேள்வி கே கேட்குமாறு ஹிபிரி அலிசலாம் அல்லா சுபானத்தாலா அனுப்பியிருக்கான் அது ஒரு முக்கியமான ஒரு தகவலை இங்க நம்ம பாக்குறோம் அப்போ ரசூத் சலா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த கேள்விக்கு ரசூத் சலா அலிஸ்லாம் சொல்கிறாங்க அன் தலிதல் உமது ரபி ருபது ரப்பத்தஹா வ அன் தரல் ஹுஃபாத்தல் உராதல் அலா உராதல் ஆல தரியா இஷா இத பாலூன ஃபில் பு ஃபில் புன்யானா இரண்டு அடையாளங்களை சொல்கிறாங்க முதல் அடையாளம் என்பது அடிமை ஒரு 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 அடி ஒரு அடிமை பெண் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை எஜமானனாக ஆகக்கூடிய ஒரு நிகழ்வு அவங்க ஒரு முதல் அடையாளமா நாளை அதாவது கேள்வி ரசூல் செலிஸ்வலம் பதில் சொல்லும்போது முதல் பதில் என்னன்னு சொன்னா மறுமை நாளின் அடையாளங்களை பற்றி எனக்கு தெரிவிங்கள் என்று சொல்வதற்கு ரசூல் சலாலிசம் சொல்கிறாங்க ஒரு அடிமை பெண் தன் எஜமானனை பெற்றெடுப்பது இது நல்லா முக்கியமாக கேளுங்க ஒரு அடிமை பெண் அது பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை என்ன பிள்ளையும் அடிமையாக தான் இருக்கும் ஆனால் ரசூசராலை இங்கே மறுமையினுடைய அடையாளமாக முதல் அடையாளமாக என்ன சொல்கிறாங்க அடிமை பெண் பெற்றெடுக்கக்கூடிய அந்த அடிமை பெண்ணாக அடிமை குழந்தையாக வராமல் அந்த குழந்தை என்ன ஆகிடுன்னு சொன்னால் எஜமானனாக ஆகும் அப்படின்றது தான் முதல் அடையாளமாக சொல்கிறாங்க இப்போ இதனுடைய விளக்கம் சொல்லும் பொழுது உலமாக்கல் எப்படி இதை விளக்குகிறாங்க நமக்குன்னு சொன்னால் அல்லா சுபஹானு தாலா பல்வேறு விஷயங்களை இந்த உலகத்தில் மறுமையனுடைய அடையாளங்களாக நிகழ்த்துவான் ஆனால் இந்த அடையாளம் ரொம்பவும் நேர்த்தியான ஒரு அடையாளமாக சொல்லப்படுது சுமார் நான்கு காரணங்கள் இந்த விஷயங்களை கொண்டு சொல்லுது அந்த நான்கு காரணங்களும் நாம் பார்க்கல ஆனால் இமாம் இப்னு ஹஜர் ரஹ் அவர்கள் நான்கு முக்கியமான தொகுப்புகளை இந்த விளக்கங்களை சொன்னாலும் அவர்களுடைய ஃபத்துல் பாரியில் சஹி புகாரியோடைய விளக்க உரைகளை அவர்கள் எழுதிய புத்தகத்தில் நான்கு காரங்கள் நம்ம பார்க்க போகிறதில்ல அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணமாக சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் பிள்ளைகளாக வளரக்கூடிய அந்த பிள்ளை சமுதாயம் அந்த பிள்ளைகள் என்ன செய்யுமா தாய்மார்களை பிள்ளைகள் என்ன செய்யும் தாய்மார்களை எஜமானன் எப்படி ஒரு ஒரு அடிமையை நடத்துவானோ அது போன்ற ஒரு நடத்தலை அவர் அந்த பிள்ளைகள் மேற்கொள்ளும் சுபானல்லா இது உண்மையிலேயே மிகவும் முக்கியமான ஒரு தகவலாக இருக்கு மருமையினுடைய அடையாளமாக மேலும் சில அறிஞர்கள் எப்படி இதுக்கு உதாரணம் சொல்றாங்கன்னு சொன்னா மேற்கத்திய நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த இனி வளர்ச்சி அடைந்த நாடுகளுடைய நிலைமைய பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் ஏதாவது தாயை நோக்கி ஏதாவது சொல்லிட்டா போலீஸ் உடனே வந்து அந்த பிள்ளையை பறித்து கொண்டு அந்த தண்டிக்கிறாங்க அமெரிக்கா போன்ற சொன்னா இதுதான் ஒரு மிக மோசமான ஒரு அவல நிலை அப்ப இது முக்கியமான ஒரு அடையாளமா சொல்றாங்க மீதி உள்ள கருத்துக்கள்லாம் வெவ்வேறு உதாரணமான கருத்துக்கள் அது நிராகரிக்க கூடியதாகவே இருக்குது ஏன்னு சொன்னா அது ரசூல் சலா அலிஸ்லம் காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வாகவே சொல்லப்படுது ரொம்பவும் ஆதாரபூர்வமான ஒரு கருத்தா இ உள்ள அவர்களே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கருத்தா சொல்லும் பொழுது இதுதான் சொல்றாங்க பிள்ளைகள் தாய்மார்களை எப்படி ஒரு எஜமானன் ஒரு அடிமையை நடத்துவார்களோ அது போன்ற ஒரு நடத்தல் இருக்கும் இப்ப ரசூத் சல்லாஹா அலே அவர்களுடைய மற்ற ஹதீஸுகளுடைய விஷயங்களையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இது உண்மையிலேயே இன்னும் ரொம்ப ஆதாரபூர்வமா இருக்கு இப்ப ரசூத் சல்லா அலேஸ்லமுடைய ஹதீஸ்ல இன்னொரு இடத்துல வருது இமாம் அல்பானி ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சதி சஹியான ஒரு அந்தஸ்து கொடுத்த ஒரு ஹதீஸ் இது வரக்கூடியது சஹி புகாரி திருமிதி அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் அகமது திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சஹின்னு சஹின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல ல தகுமு சா இந்த மறுமை நிகழாது எப்பொழுது என்று சொல்லிட்டு எப்பொழுது பில் દુنيا லகு இபுனு லகா லகு இபுனு லகா அப்படிங்கற ஒரு வார்த்தையே பிரயோகம் கடற்க ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் என்னன்னா மக்கள் ரொம்பவும் மகிழ்ச்சியான நிலையில் இந்த உலகத்தில் இருப்பார்கள் எப்படி மக்கள் இந்த இந்த உலகத்துல மக்கள் எப்பொழுது வரை நிழலாது மர்மை மக்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னா என்ன இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆளுமையை மிக்கவர்களாக இருப்பார்கள் பொறுப்புகளில் இருப்பார்கள் பதவிகள் இது போன்ற முக்கியமான ஆட்சிகளில் அமர்ந்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் யார் என்று சொல்லும்போது ரசூல் சுலா இஸ்லாம் இறுதியாக முடிக்கும் போது லுகா இபனு லுகா என்னன்னு சொன்னா இந்த லுகா இபனு லுகான்னா அடி அதாவது மிக மோசமான முட்டாள்களாக இருப்பார்கள் கொஞ்சம் கூட பேசுறது பேசுறது என்ன பேசுகிறோன்னு தெரியாது சிந்திக்கிற திறன் இருக்காது அறிவாற்றல் இருக்காது சுத்தமா என்று நம்மளுடைய அறிவு எப்படி நமக்கு சாதாரண ஒரு நல்ல தெளிவுள்ளவன் எப்படி இந்த மாதிரி மனிதர்களை அடையாளம் கொள்வான்னு சொன்னால் ரொம்ப வடிகட்டணு முட்டாள் என்று சொல்வோம் பார்க்குறோமா இல்லையா இன்னைக்கு ஆளக்கூடிய சில முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுடைய சில பேச்சுக்கள் சில செயல்முறைகள்லாம் பார்த்தா நாம அன்றாடம் நல்ல மெச்சூர்டா இருக்கிற ஒரு சிறிய குழந்தை கூட பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பேச்சுக்களும் செயல்களும் இருக்கா இல்லையா இப்போ இந்த ஹதீஸை வச்சு இதை ரெண்டையும் சேர்த்து சொல்லும் பொழுது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு அடிமை பெண் எஜமானனை பெற்றெடுப்பால் என்று சொல்லும் பொழுது அது அது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வதுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் பிள்ளைகள் அவர்கள் அவர்களை ஆளக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க அப்போ இன்னொரு இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தாயையே ஆளக்கூடிய நிலைமையில் பிள்ளைகள் வரக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்தாலும் இன்னொரு பொதுவான ஒரு நிகழ்வை குறித்து தான் இந்த ஹதீஸ் சொல்லுது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது ஆளுமை மிக்கவர்கள் எல்லோரும் அடிமையாக அவர்களை ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடைபெறும் அப்ப ரொம்ப மோசமான ஒரு காலம் அதே போல ரசூ அலி இன்னொரு என்ன சொன்னாங்க தாயின் தாயினுடைய பாதத்தின் மேல்தான் அல்லாஹ் சுஹான் உத் தாலா சொர்க்கத்தை வைத்திருக்கிறான்னு சொன்னோம் அப்ப இந்த இடத்துல முன்னூறு அறிஞர்கள் சொல்லும் பொழுது மார்க்க ரீதியான எந்த ஒரு அடிப்படையும் அந்த மக்களுக்கு தெரியாத வண்ணம் அவ்வளோ அறிவ அறிவு அறிவில்லாத ஒரு மக்களாக அந்த சமுதாயம் இருக்கும் ஏன்னா ரசூத் சல்லிஸ்லம் ஒரே ஒரு பெண்ணோ அல்லது ஒரு பெண் ஒரு ஒரே ஒரு அடிமை பெண் ஒரு எஜமானனை பெற்றெடுப்பால் சொல்ல பொதுவான ஒரு வார்த்தையை பிரயோகமாக ரசூத் சலாஹிஸ்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப நாம நமக்கு உலமாக்கல் அறிஞர்கள் எப்படி விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா உலக நடப்பு அனைத்தும் எப்படி மாறிவிடும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் தாயின் மீது ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இப்படி தான் நிகழும் எப்படி பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளை தான் எஜமானனாக தாய்க்கு இருப்பாள் யார் எஜமானங்க பெற்ற தாய் தானே உரிமையாளர் பெற்ற தாய் தானே கண்டிக்க முடியும் தண்டிக்க முடியும் பிள்ளைக்கு உண்டான அறிவுரை சொல்ல முடியும் ஆனால் என்ன ஆயிடுது தாய் அடிமையாக இருந்தாலும் பிள்ளை என்ன ஆகிடும் புள்ளை வந்து ஆயிடும் அப்போ ரிவர்ஸ் இது இந்த இந்த சுழற்சி முறை இயற்கையாக அல்லா சுபகனத்தால் படைத்ததை மாற்றிய மாற்றிய நிலையில் மனித சமுதாயம் அன்றைய காலத்தில் இருக்கும் அது வரும் வரை மறுமை நாளுடைய அறிகுறியாக அது கருதுங்கள் என்று ரசூல்சல் அலைசெல்லம் முதல் அடையாளமா சொல்றாங்க இதுதான் முதல் அடையாளத்திற்குண்டான விளக்கம் இரண்டாவதாக ரசூல் சலல்லா அலேசல்லம் அவர்கள் சொன்னது நீங்கள் பார்ப்பீர்கள் செருப்புகள் காலில் செருப்புகள் அணியாத வண்ணம் அரைகுறை நிர்வாணமாக ஆடையை கொண்ட ஒரு கொண்டவர்கள் மேலும் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு காட்டு அரபி அல்லது ஒரு ஒரு நாடோடின்னு சொல்லுவாங்க காட்டு அரபி கிடையாதுல ஒரு நாடோடி என்று அரபு தேசத்தில் எப்படி சொல்வாங்கன்னு சொன்னா பாலைவனத்தில் ஒரு நாடோடியாக சுற்றித் திரியக்கூடியவர்களை அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க அரபு வார்த்தையை நாடோடிகள் என்று தமிழ்ல வந்து நம்ம சொல்லலாம் நாடோடிகளாக காலில் செருப்பணியாமல் ஆடு மேய்த்திருக்க கூடியவர்கள் அவர்கள் உயர்ந்த கட்டிடங்களை புண்ணியான உடையர்ந்த கட்டிடங்களை கட்டுவதில் அவர்கள் போட்டி போடுவார்கள் எப்படி இருக்கும் உயர்ந்த கட்டிடங்களில் போட்டி போடும் அளவிற்கு அவர்களுடைய கட்டுமான இதில் அவர்களுடைய சிந்தனை இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காலில் செருப்பணியாதவர் காலில் செருப்பணியாதவர் மற்றொன்று அரைகுறையான ஒரு ஆடையான ஒரு நிலையே இருக்கும் அரைகுறையான ஆடை தானே போடுவாங்க ரொம்பவும் என்ன சொல்கிறது ரொம்பவும் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சிவிலைஸ்டா ரொம்பவும் நாகரிகமான காலங்களில் வாழக்கூடியவர்களாகவும் இருக்க மாட்டாங்க நாடோடிகள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துருப்போம் இல்லையா இப்போ நம்ம நம்மளுடைய பாஷையில் போனால் விவசாயிகள் அந்த காலத்தில் இந்த காலத்துல விவசாயிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் வெறும் கோமணம் கட்டி கொண்டு மேலே ஒரு துண்டு இருந்தா இருக்கும் அவ்வளோதான் தளப்பா கட்டி இருப்பாங்க அவ்வளோதான் அப்ப அது என்னது முழுசான ஆடை போட்டவர்களாக இருக்க மாட்டாங்க காலில் செருப்பு இருக்குமா விவசாயிக்கு இருக்காது நம்மளுடைய புரிதலுக்காக வேண்டி சொல்றோம் இது விவசாயின்னு சொல்லப்படலை ஆனால் நாடோடி என்ற ஒரு வார்த்தை தான் ரசூல்லா இஸ்வால அலுவலிஸ்லாம் பயன்படுத்திருக்காங்க அப்ப அரபு நாட்டு அரபு பாலைவனத்தில் நாடோடிகளாக சுற்றித் தெரியக்கூடியவர்கள் காலில் செருப்பணியாத அரைகுறையாக ஆடையை போட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கட்டிடம் உயரமான கட்டிடங்களை கட்டுவதற்கு அவர்கள் போட்டி போடுவார்கள் உளமாக்கல் அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர்கள் அந்த பதவியை அவர்களுக்கு எந்த வகையிலும் சூட்டப்படக்கூடிய நிலையில் அவர்களுடைய நிலை இருக்காது ஆக்சுவலாக நம்ம முன்னாடி உள்ள ஒரு ஹதீசருடைய விளக்கம் வந்து இதுக்கு பொருந்தக்கூடியது நம்ம அடிமை பெண்ணுன்னு சொல்லிட்டோம்லா அது இதுக்கு உள்ளான ஒரு யகூன நாசி துன்யா லகு லகு லுகா லுகா இந்த இந்த அடையாளத்துக்கு உரிய விஷயம் முதலாளி நம்ம சொல்லிட்டோம் தவறு இதுக்கு வரக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா அவர்கள் மிகவும் முட்டாளான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் இவர்கள் இந்த மக்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தால் இந்த மக்கள் எல்லாம் வசதி வாய்ப்புடன் இருந்தால் இந்த மக்கள் எல்லாம் ஆதிக்கம் செலுத்த நிலையில் சமுதாயத்தில் இருந்தால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு உண்டான விஷயங்களை பயனுள்ளதா செய்வாங்களா பயனுள்ளதா செய்ய மாட்டாங்க ஏனென்றால் ரொம்பவும் முட்டாள்களான முட்டாள்களா இருப்பாங்க இவர்கள் எதுல முக்கியம் கவனம் செலுத்துவார்கள் என்று சொன்னால் அந்த மாதிரியே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஆதிக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் உயரமான கட்டிடங்களை கட்டணும்னு போட்டி போடுவாங்க இன்னைக்கு பார்க்கறோமே இல்லையா பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் என்று அறியப்பட்டிருந்தாலும் ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் அல்லாத சில முக்கியமான தலைவர்களுடைய கட்டுப்பாட்டிலும் அவர்களுடைய செயல்பாட்டு கீழ் மக்கள் இயங்கக்கூடியதாக தான் இருக்கு எதிலில் அவர்கள் போட்டி போடக்கூடிய நிலை இருக்குதுன்னு சொன்னா அவர்கள் உயரமான கட்டிடங்களை தான் கட்டுறாங்க நம்மளுக்கு இன்று அன்றாடம் சில நேரங்களில் செய்திகளாக வரும்பொழுது இவ்வளவு பெரிய உயரமான கட்டடம் கட்டி விட்டார்கள் இதுக்கு இதை விட இன்னும் பெரிய பள்ளிவாசல் கட்டுறாங்க இதை விட அலங்கரிக்கப்பட்ட பெரியவாசல் இதுல வந்து பத்தாயிரம் பேர் தொழுவலாம் இதுல பதினாயிரம் பேர் தொழுவலாம் கட்டடங்கள்னு பொதுவா வந்தாலும் இன்றைக்கு பள்ளிவாசல் நம்ம இபாதத்துக்குன்னு சொன்னாலும் அலங்காரங்கள் இருக்குதே தவிர ஆனால் இபாதத்துக்குரிய அந்த ரூஹானியத்துடைய இடமாக இருக்குமான்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்குது ஆனால் எல்லோரும் கட்டிடம் கட்டுவதில் தான் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள் இன்னொரு அதிசலா ரசூத் சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக ரசூத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னது அவர்களுக்கு வாக்குறுதி எந்த ஒரு வாக்கு கொடுத்தாலும் அதை மீறக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் காண்பீர்கள் இன்னைக்கு இருக்கதா இல்லையா பெரும் பெரும் தலைவர்களாக இருக்கட்டும் சாதாரண ஒரு ஒரு வியாபார ரீதியான ஒரு கொடுக்கல் வாங்கலிலும் கூட மக்களுக்கு மத்தியில் இது சாதாரணமாக ஆயிடுச்சு பொய் சொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருந்தாலும் அதே போய் நம்ம ஒரு 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 அழைப்பு பண்ணி ஒரு தாவாவாக மக்கள்கிட்ட எடுத்து வச்சா இன்னைக்கு அந்த சகோதரர்கள் அந்த வியாபாரம் இது மாதிரி ஈடுபடுறவங்க சொன்னாங்க எங்கேப்பா இன்னைக்கு எல்லாம் பொய் சொல்லாமல் எந்த வியாபாரம் பண்ண முடியும் என்ன எந்த காலத்தில் இருக்கீங்க இப்படி சொல்கிறாங்க அப்போ பொய் என்பதே பொய்ங்கிறத நாம தருது ஒரு வாக்குறுதி நீங்க கொடுக்குறீங்கன்னா பொய்யா கொடுக்குறீங்க ஒரு வாக்குறுதி நீங்க அவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கும் பொழுதும் சரி கொடுக்கும் பொழுதும் இந்த 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 உரிமையை பறிக்கக்கூடிய நிலையில் அபரிக்க அபகரிக்கக்கூடிய நிலையில அந்த விஷயங்கள்லாம் பரிமாறப்படுதா இல்லையா இந்த ஒரு மோசமான சூழ்நிலையில இந்த கால மறுமையினுடைய அடையாளமாக நீங்கள் கருதுங்கள் நம்ம இன்னைக்கு அன்றாடம் பார்க்குறோம் கண்ணியத்திற்குரிய சகோதர அவர்களே வாக்குறுதி மீறுதல் என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது முஸ்லிம்களுடைய பெயர்களிலேயே பல்வேறு விதமான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் மார்க்கமும் மார்க்கம் அல்லாத பெயர்களிலும் கேள்விப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் ஒரு அன்றாடம் நம்மளுடைய ஈமானுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் சில விஷயங்கள் நடக்குது அது இந்த தான் மோசடி நடக்கக்கூடிய சூழல் இதுதான் ரசூல்லாய் சல்லல்லா அலேசல்லாம் அவர்கள் இரண்டாவது அடையாளமாக சொல்லியிருக்கிறாங்க அதே போல ரசூல் சலல்லாஹ் அலேவ் அவர்களுடைய இந்த இரண்டு அதிசயம் சுருக்கமாக பார்க்குறோம் எப்படின்னா அடிமை ஒரு அடிமை பெண் எஜமானை எஜமானனை பெற்றெடுப்பால் அது ஒன்று சொன்னாங்க இன்னொன்று ரசூல அலிஸ்லம் சொன்னது செருப்பணியாத அரைகுறை ஆடையோடு ஒரு நாடோடியாக இருப்பவர்கள் கட்டிடம் கட்டுவதில் அவர்கள் போட்டி போட்டுக் கொள்வார் உயரமான கட்டிடங்களை கட்டுவதில் அவர்கள் போட்டி போட்டு கொண்டார்கள் போட்டி கொ போட்டி போட்டி போட்டு கொள்வார்கள் இப்போ இந்த இரண்டதையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால் அறிஞர்கள் சொன்ன நம்ம விளக்கம் என்னன்னா இரண்டுமே சர்வ சாதாரணமாக மக்களுடைய வாழ்வாதாரங்களில் மக்களுடைய வாழ்க்கையிலேயே அன்றாடம் அவர்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வு ஏன்னா பெரும் பெரும் அடையாளங்களாக நம்ம பார்ப்ப அந்த சூரியனுடைய திசை மாறி ஏறு மாறி ஏற உயரக்கூடியதும் இறங்கக்கூடிய விஷயங்களும் அதே போல யாஜூஜ் மாஜூத் இந்த மாதிரி ஈசாலேசெல்லாம் வருகை இது மாதிரி உள்ள பெரும் அடையாளங்கள் எல்லாம் பார்க்க ஒரு நிலை சிறிய அடையாளங்கள் என்று சொல்லும் பொழுது கூட ஒரு நிலை ஆனால் இந்த குறிப்பா ரசூல் சலல்லா வலேசல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்டு பதில் அளிக்கக்கூடிய இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான ஒரு நடையில மக்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய வாழ்க்கையிலேயே நடைமுறையிலே அவர்கள் காணக்கூடிய விஷயங்களா இருக்கும் அன்றாடம் பிள்ளைகள் தான் தாய்மார்களே ரொம்பவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்குதுங்கிறதுதான் இப்னு ஹஜர் ரஹீமுல்லா அவர்களுடைய விளக்கமாக நம்ம பார்த்தோம் அதுதான் நாம் மேற்கு இந்திய நாடுகள் என்று சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் நம்ம ஊரில் கூட அது அதிகரிக்கக்கூடிய சூழல் சில ஏரியாவில் இருக்கலாம் ஏன்னா பிள்ளைங்க தான் தாயை வந்து கண்டித்து வைக்கிறாங்க இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொன்னால் முதுமையான பெற்றோர்களை கைவிட விடு கைவிட்ட நிலையில்தான் தான் பல்வேறு விதமான விஷயங்கள் பிள்ளைகள் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் தாய்மார்களும் தந்தைமார்களும் ஊர் நம்ம ஊரில் சொல்கிறோம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஊரில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனாரை அன்றாடம் கவனிக்காமல் ஏதோ அடிமை மாதிரி வெறும் துட்டமிச்சா போதும் பணத்தை கொடுத்தா போதும்ன்ற மாதிரியும் அந்த சில நேரங்களில் பணத்தை கூட கொடுக்கறது கணக்கு கேட்கக்கூடிய ஒரு நிலை இப்படி ரொம்ப மோசமான இந்த இந்த செயல்களை பார்த்தால் கூட என்னவோ அவர்கள்தான் அடிமையும் இவர்கள் தான் எஜமானன்கள் என்ற உதாரணம் சொன்னாங்க இல்லையா அறிஞர்கள் அந்த சிந்தனை நமக்கு வருது இப்போ இது இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலேயே பார்க்கிறோம் இதெல்லாம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே மருமையினுடைய அடையாளமாக நபிகள் நாயகம் செல்லல்லாகும் வலியுறு செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே இந்த மாதிரி அடையாளங்கள் நாம் பார்ப்பதற்குண்டான ஒரு சூழலை நீங்கள் காண்ட கண்டால் மறுமை வருவதாக ஒரு அடையாளமாக எடுத்துக்கணும் ஆனால் ரசூல் சல்லா அலிஸ்லாமுக்கு ஏன் ஜிப்ரீல் அலிசல்லாம் அவர்கள் மறுமை எப்பொழுது நிகழும் என்பதை சொல்லாமல் விட்ட ஆஹ் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கடந்து செல்ல ஆனால் அடையாளத்தை மட்டும் சொல்லக்கூடிய நிகழ்வு எதற்கு என்று சொன்னால் அடையாளங்கள் வரும் பொழுது நாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் இல்லையா இஸ்லாமுடைய விஷயங்கள் ஐந்து தூண்களை பார்த்தோம் ஈமானுடைய ஆறு தூண்களை பார்த்தோம் இஹ்ஸானை பார்த்தோம் மறுமையனுடைய நிகழ்வுகள்லாம் அந்த ஈமானுடைய பகுதிகள மறுமையனுடைய நிகழ்வுகளை பார்த்தோம் எமில் அமந்து யோமில் ஆஹிர் மறுமையனுடைய ஈமானுடைய ப பகுதிகளில் ஆறு ஈமானுடைய கிளைகளில் கிளைகள்ல நம்ம பார்த்தோமா இல்லையா அதிலெல்லாம் நம்ம ஈமான் கொண்டவர்கள் ஒரு முன் அவன் இதை சந்திக்கும் பொழுது இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அவனை சுதாரித்து அவனை தட்டி எழுப்பி மீண்டும் விரைந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை அவன் ஏற்படுத்தி கொள்வான் அதற்கு தான் ரசூல் சல்லா அலேவசல்லாம் அவர்கள் இந்த இந்த செய்தியை இந்த சம்பவமே நடைபெறுவதற்கு காரணமே அதுதான் அப்போ ஜிப்ரிக் அலுவலாம் மனித ரூபத்தில் வந்து அதற்கப்புறம் கேள்விகளாக கேட்டு ரசூல் சல்லா அலேவ் செல்லம் அவர்கள்கிட்ட இந்த பதிலையும் சொல்லுமாறு அல்லா சுஹானு தாலா ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி பிறகு அந்த மனிதர் சென்று விட்டார் மனிதரா வந்து மனிதரா சென்று விட்டார் யாரு ஜிபிரலாம் சென்ற பிறகு இதை அறிவிக்கக்கூடிய ஓர்பின் கத்தாப் ரதில்ல அவர்கள் சொல்றாங்க அவர் சென்ற பிறகு நீண்ட நேரம் நாங்கள் இருந்தோம் நான் நீண்ட நேரம் நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன் அந்த சம்பவத்திலோ அல்லது அந்த சம்பவம் முடிவ முடிவடைந்த பிறகோ அல்லது அந்த இடத்திலோ அல்லாவாலும் இந்த அறிவிப்பை வைத்து உமர் பின் கத்தாப் அவர்கள் நீண்ட நேரம் இருந்தார்கள் மற்ற ரிவாயத்துல வரும்பொழுது இவர் போய் தேடி பார்த்தார் அந்த மனிதர் எங்கே செல்கிறார் யார் அவர் என்பதாகவும் அவர் கிடைக்கவில்லை என்று வந்த பிறகு ரசூல் உள்ளாய் சல்லல்லா அலிசலாம் வீடுல இருந்து ரொம்ப தொலைவில் தான் உமர் பின் கத்தாப் ரதி அல்லா அவருடைய வீடு அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை அடுத்த முறை சந்திக்கும் பொழுது நபிகள் நாயம் கேட்டதாக மற்றொரு ரிவாயத்தில் வருது இந்த ரிவாயத்தில் அப்படி இல்லை ஆனால் இந்த ரிவாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னு சொன்னா உமர் பின் கத்தா பிரதியில்லா ஒன்று சொல்கிறாங்க பிறகு என்னிடம் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் யார் கேள்வி கேட்டவர் என்பது உனக்கு அறியுமா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க யார் கேள்வி கேட்டார் என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்கிட்ட உமர் பாய் உமர் பின் கத்தா பிரதியில்லா ஒன்று கிட்ட ரசூல் சல்லா அலிஸ்லாம் கேட்குறாங்க இப்போ ரசூல் சலல்லா அலையூஸ்லாம் அவங்க பதில் தெரிஞ்சிருக்கு ஜிப்ரீல் அலி சலாம் தான்னு அதனால் கேட்குறாங்க இந்த கேள்வி கேட்கும் பொழுது கூட ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய இந்த கேள்வி முறை நமக்கும் ஒரு சுண்ணா நாமும் சில நேரங்களில் தெரிந்த விஷயங்களை சொல்வதற்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்டு அதன் மூடாக அந்த பதிலை சொல்லும் பொழுது பதியும் ஆதாரமாக அந்த உள்ளத்தில் பதியும் அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு ரசூல் சல்லா அலையேஸ்லாமுக்கு உமர் பின் கத்தாப் ரதில் பதில் அளிக்கிறாங்க அல்லாஹூ ரசூலு இது ஒரு முக்மீடைய மிக உச்ச உன்னதனமான ஒரு பண்பு எந்த விஷயத்தில் மார்க்க ரீதியான பதில் தெரியவில்லையோ எந்த விஷயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் கூட அல்லாஹ் பகானு தாலா குரானுடைய விஷயங்களிலும் சரி ஹதீசருடைய விஷயங்களிலும் தெரியலையோ அறிஞர் நமக்கு தெரியும்னா அறிஞர்கள்ட்ட கேட்கலாம் அப்படியும் இல்லம்னா குறைந்தபட்சம் அல்லாவும் ரசூலுலும் அறிந்தவன் என்று உமர் பின் கத்தா ரதில்லா அறிவித்திருக்காங்கன்னா அந்த முதல் சமுதாயத்தினுடைய அறிவு ஈமான் எந்த அளவுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை நாம இங்கே புரியலாம் ஏன்னா ரசூல் சல்லல்லா அவர்கள் அவர்கள்தான் நமக்கு என்னன்னு உண்மையை சொல்லணும் நமக்கு ரசூல் சல்லா செல்லம் அவர்களே கேள்வி கேட்குறாங்கன்னா ஒன்னு அல்லாக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறாங்க இது உமர் பின் கத்தா பிரதில்ல அவனுடைய மிக உன்னதமான ஒரு பண்புடைய ஒரு பதிலா இருந்துச்சு நம்ம சொல்கிறாங்க பாருங்க இந்த பதில் ரொம்ப முக்கியம் இந்த ஹரிசனுடைய நிறைவு பகுதியில் கவனிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று ஏன்னா மறுமை நாள்ல குறித்து அல்லா சுபானுத்தால் அவனுக்கு மட்டுமே இல்மு இருக்குன்னு பல்வேறு வசனங்கள்ல சொல்லி இருக்க ஆனாலும் அதை கேள்வி கேட்டு ரசூல் சுல்லாஹி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த பதிலெல்லாம் ரசூல் சுலா ஜிபிரிஸ்லாம் கேட்க ரசூல் சல்லாஹி இஸ்லாம் பதில் கொடுத்திருந்தாலும் இந்த இறுதியான விஷயத்தை தான் நாம் இதுவரை நடந்த அந்த கேள்வி பதில் உரையாடல்கள் எல்லாத்திற்கு உண்டான ஒரு அடிப்படை ஒரு முக்கியமான தகவலாக விஷயமாக நிறைவு பகுதியாக இந்த ஹதீஸ் முடியுது ரசூஸ் சொல்றாங்க என்ன சொல்றாங்க மார்க்கத்தை கற்பிக்க வந்தார் அல்லது சொல்லிக் கொடுக்க வந்தால் எப்படி என்று உங்களுக்கு அறிவிக்க வந்தார் இப்போ இதுதான் மார்க்கம் இப்ப தீன் தீனு தீனு இஸ்லாம் தீனு இஸ்லாம் நம்ம எல்லாரும் சொல்கிறோம்ல நீங்க எந்த மார்க்கத்தில் இருக்கீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் அப்படி கிடையாது நம்மளுடைய மார்க்கம் என்ன தீன் அதனால தான் மதம் என்று இஸ்லாம் எங்களுக்கு எப்பொழுதுமே அடையாளப்படுத்தாது அப்போ அறிஞர்கள் இங்கே தீனை உங்களுக்கு கற்பிக்குமாறு தான் இந்த அல்லா ஜிப்ரீல் அல் இஸ்லாம் அவர்களை மனித ரூபத்தில் அனுப்பினான் வந்தவர் ஜிபிரில் உங்களுக்கு இந்த தீனை தான் வந்தார் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த தீன் என்பது என்னவென்று மற்க அறிஞர்கள் சொல்லும் பொழுது தீன் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் சுபஹானுத்தாலா அஹ் அல்லா நேரடியாக குரானின் வாயிலாகவோ அல்லது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேசல்ல அவர்கள் மூலமாகவோ சொல்லப்பட்ட விஷயங்களை அப்படியே ஈமான் கொண்டு அதனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது வாழ்க்கையிலேயே அதை மாற்றிக்கொண்டு செயல்முறையில் அதை நடந்து செல்வது வாழ்க்கையிலே அந்த விஷயங்களை எடுத்து நடக்கணும் வாழ்க்கையே மாத்திக்கணும் வாழ்க்கையே அல்லா சுபானுத்தால் அந்த தீனுக்காக வேண்டி என்ன விஷயங்கள் என்ன அதுக்கு ஆகி அதனுடைய கட்டளைகளை ஏற்று நம்மளுடைய வாழ்க்கையில கொள்ளும் இதுதான் தீன் இப்ப இதனால் இது இதுவரை கேள்வி கேட்டு நான் பதிலளித்த எல்லாம் இப்ப ஜிபுர் அல்லாம் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு கற்பிக்க தான் வந்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்குன்னு சொன்னது யாரு வெறும் உமரது அந்த அரபு மக்கள் மட்டுமா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்டதுதான் இந்த மார்க்கம் அப்ப இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் சுபஹானு தால முக்கியமான மூன்று விஷயங்களுடைய உள்ளடங்கியதாக அல்லது மறுமை நாளையும் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னா நாலு ஆனால் இந்த தீன் என்று சொல்லும் பொழுது தீன் இஸ்லாம் என்பது தீன் நான் இஸ்லாத்துல இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் இஸ்லாத்தில் நீங்கள் இருக்கதாக நீங்க சொன்னாலும் சரி இந்த தீன் என்று சொல்லும் பொழுது அந்த ஹம்சல் புனியல் இஸ்லாமல் ஹம்சின் நம்ம முதல் கேள்விக்கு விடையளித்தார்கள் அல்லவா அது அனைத்தும் நீங்கள் செய்ய வேண்டும் இஸ்லாத்தனுடைய அனைத்து விதமான கடமைகள் என்று அறியப்பட்ட ஐந்து தூண்களாக அறியப்பட்ட விஷயங்களில் தெளிவான போதுமான நம்மளால் இயன்ற வரை அறிவை நமக்கு தேவையான பகுதிகளை அறியப்பட்டு நாம் வாழ்க்கையில் ஈமான் கொண்டு நம்ம அதன்படி செயல்படுத்தணும் அது இஸ்லாம் இரண்டாவது ஈமான் ஆறு அடிப்படையான ஈமானுடைய பகுதிகளில் எவர் ஒருவர் குரான் சுன்னா சொல்லக்கூடிய செய்திகளை தெளிவாக ஈமான் கொண்ட நிலையில் அவருடைய மார்க் அவருடைய தீன்ல இருக்காருன்னா அந்த அதுதான் முழுமையடையும் இதெல்லாம் முழுசாகணும் மூணாவது எசான் என்பதும் இருக்க வேண்டும் அவர் என்னதான் இபாதத் செய்தாலும் அல்லா சுபான பார்ப்பது போன்று செய்ய வேண்டும் அப்படி இல்லை குறைந்தபட்சமாவது அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அவருடைய இபாதத்தை இருக்க வேண்டும் நான்காவது மறுமையினுடைய பயம் சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன் மறுமையனுடைய சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மறுமையனுடைய அடையாளத்தை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா மறுமையனுடைய அடையாளத்தை மறுமை எப்பொழுது நிகழும் என்பதற்கு யாருக்கும் தெரியாது என்பது போன்ற ஒரு பதிலை கொடுத்த நபிகள் நாயகம் செல்லல்லா அலேசல்லம் அவர்களிடம் அதனுடைய அடையாளங்களையாவது எனக்கு அறிவியுங்கள் என்று சொன்னதும் அடையாளங்களை அறிவிக்கிறான் மேலும் பல்வேறு அதிசங்கள்ல நமக்கு மறுமையினுடைய பெரிய அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் வருது இது மாதிரி அடையாளங்களை அல்லா சுபஹானுத்தால அவனுடைய ரஹமத்தை கொண்டு அந்த அடையாளங்களை மும்மீன்களுக்காக வேண்டி பயனுள்ளதாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அறிவித்திருக்கிறான் அல்லது சில நேரங்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட அந்த செய்திகளை இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியை வாங்கியிருந்தார்கள் உள்வாங்கியிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கூட ஒரு சுதாரிப்பு கூடிய ஒரு விஷயம் நடைபெறும் அவர்களும் அவதானிப்பார்கள் ஆ இது இஸ்லாமில் சொல்லப்பட்ட மாதிரியே நடக்குதுன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு சுதாரிப்பு அவர்களுக்கு அல்ல ஏற்படுத்தலாம் அந்த நிகழ்வுகளும் மூலமாக அப்ப இந்த அறிவிப்புகள் எல்லாம் அந்த அறிகுறிகள் எல்லாம் நமக்கு அடையாளங்கள் எல்லாம் தாக்கம் நமக்கு இன்னும் வீரியமாக இன்னும் அதிகமாக நம்மளுடைய இமா இவாதத்துக்களை அல்லாவிற்காக வேண்டி அதிகம் அதிகமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு ஈடுபாடு வரும் இறுதியாக கண்ணியத்திற்குரிய சகோதர சூழலே ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் பேசிக்கொண்டே இருந்தாலும் நம்மளுடைய காலத்தினுடைய முடிவுதான் செல்கிறது நாம் முடிவை நோக்கி தான் போறோம் நமக்கென்று ஒரு வாழ்க்கை எனக்கு அறுபது வயதோ எழுபது வயதோ உங்களுக்கு அறுபதோ எழுபது வயதோ எத்தனை ஆண்டு அல்லாவி அறிந்தவன் அந்த ஆயுள் காலம் கழிந்து கொண்டே வருகிறது இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய அவகாசம் முடிந்து கொண்டே வருகிறது இந்த அளவுக்கு நம்ம ஈமான கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இபாதத்தை செய்யறோம்லம் அல்ல எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இந்த ஒட்டுமொத்த ஹதீஸையும் ஒரே ஒரு வசனத்தினுடைய தப்சீராக நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சுபான்லா ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்களுடைய அந்த சமுதாயம் சஹாபாக்களுடைய சமுதாயத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு அந்த சமுதாயத்தை பிரத்யேகமாக அந்த அல் கு அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறக்குவதற்காக வேண்டி தயார் செய்த ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அந்த சமுதாயம் அந்த குரானை எப்படி கேட்டார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலே செல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் ரசூல் சல்லாஹல்ல அவர்களுடைய இறப்பு என்பது உண்மையிலேயே நம்மை விட சஹாபாக்கள் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் உண்மையிலேயே பெரும் ஒரு இழப்பான ஒரு நிகழ்வாக தான் இருந்தது இப்ப பல்வேறு இடத்தில் நபித்தோழர்கள் வருத்தமாக இருக்கிறாங்க பரக்கா ரதி அல்லா வன்ஹா அதாவது வளர்த்த வளர்ப்பு தாயாக இருந்தவங்க உம்மு ஐமன் ரதி அல்லா வன்ஹா என்று அழைக்கப்படக்கூடியவங்க இவர்கள் அழுது கொண்டே இருக்கிறாங்க அபுபக்கர் சித்திக் ரதில்லா வண்ணு அவர்களும் உமர் பின் கத்தாப் ரதில்லா வண்ணு அவர்களும் போய் ஆறுதல் தெரிவிக்கிறாங்க ஆறுதல் தெரிவிக்கும் பொழுது ரசூல் சலல் ரசூல் சலல்லா வலிசல்லம் அவர்கள் வந்தாருங்க மனிதராக நம்மளுக்கு தூதர் தான் இறந்து விட்டார்கள் நீங்கள் சாந்தி அடிங்கன்னு பல்வேறு விதமான அவர்களுக்கே அல்லா நாடிய நாடியவாறு அவர்கள் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு 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 வளர்ப்பு தாயாக ஒரு தாய் அந்தஸ்தில் ஒரு மகனை இழந்தால் எந்த அளவிற்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்பினால் அழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் ரசூத் சல்லா வலே செல்லம் அவங்களுடைய இறப்பை குறித்து பரக்காரதில்ல அவன் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய வளர்ப்பு மகன் என்னுடைய நமக்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர் சென்று விட்டார்களே என்பதற்காக வேண்டி நான் அழவில்லை அதை என்னுடைய அது 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 அந்த அந்த கவலையும் அந்த துக்கமும் எனக்கு இருந்தாலும் நான் அழக்கூடிய நான் இந்த வேதனைப்படக்கூடிய ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் நாம் அவ்வப்பொழுது தவறு செய்வோம் நாம் மனிதர்களாக நாமல் மனிதர்கள் தான் நாமம் நாம் எல்லோரும் தவறு செய்யும் பொழுது அவ்வப்பொழுது அல்லாஹுபஹஹானுத்தாலா நம்மை திருத்துவதற்கு இந்த தூதரை தானே வைத்திருந்தான் இவர் மூலமாக தானே நம்மளுடைய தவறுகளை அல்லா சுபகானுத்தாலா சரி செய்து கொண்டிருந்தான் சுட்டி காட்டி கொண்டிருந்தான் தவறை திருத்தி கொண்டிருந்தான் இந்த வாய்ப்பு என்னுடைய வாசலை அல்லா நிறுத்தி விட்டானே என்பதுதான் எனக்கு முன்னால் தாங்க முடியாத ஒரு நிகழ்வு என்பதாக உம்மு ஐம்றது எல்லாவும் அன்ஹா சொன்ன செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே சஹாபாக்கள் எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்திருக்கிறார்கள் நாம் எந்த அளவிற்கு பார்த்திருக்கிறோம் நாமும் அன்றாடம் குரான் வசனம் ஹதீஸ் பயான்கள் வகுப்புகள் எவ்வளவோ கேட்குறோம் நம்மளுடைய உள்ளம் எந்த அளவிற்கு ஆக வேண்டியாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் தாக்கம் அடைகிறதா எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்மளுடைய உள்ளம் இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு வசனம் என்னவென்று சொன்னால் சூறால் முக்மீனுடைய அறுபதாவது வசனம் சூறால் முக்மீனும் எல்லோரும் இன்ஷா முடிந்த பிறகு பயான் முடிந்த பிறகோ அல்லது இப்போ முடிந்தாலும் போனோ அல்லது நீங்கள் எடுத்து பார்த்தோம் சூரால் முக்மீனுடைய அறுபதாவது வசனம் இருபத்தி மூணாவது சூறாவுடைய அறுபதாவது வசனம் வல்லதீனையோ தூண மா 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 ുംജിലൂം രാജു ലഹുംഹും മുതാവ വസനം അറുത്തി വസനം വല്ലതീനു അതൗവ കുലൂബുഹും രാജു ഊൺ அல்லாஹுபகானுவா வழங்கியவற்றை அல்லாவுடைய அல்லாவிற்காக வேண்டி இந்த உலகத்தில் தியாகம் செய்வார்கள் அல்லாவுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்வார்கள் என்ன காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுபஹானுவ தாளாவை நாளை மறுமையிலே அவனிடம் போய் நாம் சென்று நிற்க போகிறோம் என்ற ஒரு கவலை அவர்களுடைய உள்ளத்தில் நெஞ்சத்தால் அவர்கள் அஞ்சிய நிலையில் அவர்கள் இருப்பார்கள் சொல்லிவிட்ட அல்லா சுபானு தாலா உலாய்கி ஹைராத் அவர்கள் தான் நன்மையான விஷயங்களில் முந்தியவர்கள் வஹும் லஹா சாபிகூன் அவர்கள்தான் நன்மையை விரைந்து செயல்படுத்தி முடிப்பதற்கு காரியங்கள் விரைந்து செல்லக்கூடியவர்கள் அந்த நன்மையையும் சரியாக நேர்த்தையாக அல்லாஹுபானு தாலாவிற்காக வேண்டி அதை சரிவர செய்து முடிக்க வேண்டும் என்று விரைந்து செல்வார்கள் என்பதாக அல்லாஹ் சுபஹானுவ தாலா சொல்லக்கூடிய வசனம் சுமான் ஐஷா ரதி அல்லாமா அவர்கள் இந்த வசனத்தை கேட்ட பிறகு இந்த வசனத்தினுடைய வசனங்கள் கேட்ட பிறகு ரசூல் சல்லாஹூ அலேவசல்லாம் அவர்களிடம் சென்று ரசூல்ல்லா சல்லல்லா அலே செல்லம் அவர்கிட்ட ஐஷா ரதி அல்லான்னா கேட்குறாங்க ஆஹ் யார் ரசூல்லா இது பேசக்கூடிய வசனங்கள் என்னது மறுமை நாளில் அல்லாக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டுமே என்று ஒரு பயம் உண்டாகக்கூடிய நிலையில் அல்லாஹ் வழங்கியவற்றை செலவு செய்வார்கள் அவர்கள் முந்துவார்கள் பயந்த பயம் பயம் கூடுதலாக இருக்கிறதுனால அவர்கள் விரைந்து அவர்கள் தியான தர்மங்கள் செய்வார்கள் என்றுதான் இந்த வசனம் வருது அப்ப அவர்கள் பயம் ஏன் வருது இப்ப சாதாரண நிலையில நம்மளுடைய மனித அறிவு எப்படி சொல்லுதுன்னா ஒருத்தன் ஏன் இன்னொருவருக்கு பயப்பட வேண்டும் தவறு செய்தால் அதான் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஏன் பயப்பட வேண்டும் தவறு செய்தால் தானே பயப்படணும் அதனால் ஐஷா ரஞ்சன் எப்படி விளங்கியிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பயம் என்பது பாவிகளுக்கா பாவம் செய்தவர்கள் அவர்களை தான் இந்த வசனம் குறிக்கிறதா பாவம் செய்தவன் தான் அல்லாஹ் வழங்கியவற்றை அல்லாவுடைய பாதையில் விரைந்து நேர்த்தியாக ரொம்ப கண்ணும் கருத்துமாக முழுசாக விரைந்து செல்லக்கூடியவன் பாவியா அப்படின்னு கேட்கிறாங்க இப்ப ரசூல் செல்லா ஹாலே அவங்க சொல்றாங்க லாயா பின் சித்திக் சித்திக்னுடைய மகளே அப்படி அல்ல உண்மையாளனுடைய சித்திக் அவருடைய மகனே மகளே அப்படி அல்ல ஐஷாரதே ல கூட சொல்லல

அவர்கள் யார் என்று சொன்னால் சித்திக்கின் மகளே அப்படி அல்ல நீ நினைப்பது போன்று ஒரு பாவியை குறித்து சொல்லக்கூடிய வசனம் அல்ல ஒரு பாவி அல்லாவை கண்டு அஞ்சிய நிலையில் அவனுடைய காரியங்கள் அல்லா வழங்கிய சதக்காவை அவன் விரைந்து அல்ல ஒரு பாவி அல்ல மாறாக வலாக்கின் அவர் யார் என்று சொன்னார் யு சல்லூன அவன் தொழுகையாளி அவன் யாரு சதக்காக செய்யக்கூடியவன் யார் அவன் நோன்பாளி இப்படி இபாதத்துகளை முன்னிறுத்தி ரசூலுல்லாஹி சல்லு அலை அவர்கள் சொல்லிவிட்டு யூஹாஹூனு அவர்களுடைய உள்ளத்தில் அஞ்சம் அச்சம் இருக்கும் அல்லாவிற்கு முன்னால் இந்த செய்யக்கூடிய இபாதத்துகள் அனைத்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா அல்லாஹ் சுபகானுத்தாலா இதை நாம் செய்யக்கூடிய அமலை வைத்து அல்லாஹ் அந்த அமல்கள் அமல் செய்வதில் சந்தேகம் கூலி கொடுப்பானுங்கிறதுல சந்தேகம் என்ன சந்தேகம் எந்த கவலை எந்த எந்த வருத்தம் என்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் சரிவர சுண்ணாபடி செய்தாலும் அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்ற ஒரு கவலை அவர்களிடம் அதிகம் இருக்கும் அல்லா சுபகானுத்தாலா இந்த அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டானா அல்லா சுபானத்தால் ஏற்றுக்கொண்ட நிலையில் நாளை மறுமையில் இந்த விசாரணை கூடிய விஷயங்களில் வரும் பொழுது தொழுகையோ இவாதத்துகளோ தான தர்மங்களோ வரும்பொழுது அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடுவானா அல்லாஹ்விடம் நான் தப்பித்துக் கொள்வேனா என்ற அந்த அச்சம் அதிகமாக இருக்கும் எதனை குறித்த அச்சம் இது பயத் எல்லாம் அல்லாவிற்கு முன்னால் நிற்கக்கூடிய அச்சம் வ அம்மா மன் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா தொழுகைக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கும் நாளை மறுமையிலே அல்லாவிற்கு முன்னால் நிற்கக்கூடிய அச்சம் அவர்களுக்கு இருக்கும் இந்த இரண்டையும் அந்த வசனம் உள்ளது அப்பியாத்துல அம்மா மன் அவர்களுடைய இறை அச்சம் என்னதான் இந்த உலகத்தினுடைய ஆசைகள் எல்லாம் இருந்தாலும் சுய விருப்பங்கள் எல்லாம் இருந்தாலும் எது மிகைத்திருக்கும் அவர்கள் அல்லாவிற்கு முன்னால் இந்த உலகத்தில் தொழுகையில் நிற்பதாக இருந்தாலும் சரி நாளை மறுமையிலே அல்லா சுபகானு தாலாவுடைய விசாரணைக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த அவல நிலையை நினைத்து நாளைக்கு கை சேதம் அடைந்து விடுமோ என்ற ஒரு கவலை அவர்களிடம் அதிகம் இருக்கும் இந்த இடத்துல இந்த அந்த இந்த ஹதீசனுடைய ஒட்டுமொத்த விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பண்புகள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே மறுமையினுடைய ஆரம்பம் இஸ்லாம் என்றால் என்னவென்று கேட்டார்கள் ஈமான் என்றால் என்னவென்று கேட்டார்கள் எஹான் என்றால் என்னவென்று கேட்டார்கள் அதே போல மறுமையின் எப்பொழுது நிகழும் அதற்குண்டான அடையாளங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இஸ்லாம் இஸ்லாம் என்று சொன்னால் இந்த மூன்று விஷயங்களும் சேர்ந்து உள்ளது எவனேறும் பாவம் செய்தாலும் கூட தௌபா செய்து அல்லாவிடம் மீழ்ந்து விடுவார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்று உறுதிப்பாட்டோடு அவர் செய்ய வேண்டும் அல்லாஹ் இன்ஷா அல்லா கண்டிப்பா ஏற்றுக்கொள்வான் ஆனால் அல்லாஹ் அல்லாஹுபான் தாலா நாளை மறுமையிலே இதை சரியான முறையில் நான் செய்தேனா நான் செய்ததை அல்லா சுபான் தாலா திருப்தி அடையிருந்தானா அப்படிங்கிற கவலை நம்மிடம் அதிகமும் இருக்க வேண்டும் அபு அப இது வந்து என்ன சொல்றது நெகட்டிவ் திங்கிங் கிடையாது இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் எப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் எல்லோரும் தாபியின் தப தாபியின் இமாம்கள் எல்லோரும் எடுத்த கவனம் இதுதான் நாளை மறுமை என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும் அதனால தான் இமாம் நுக்மா நிபுணு நிபுணு பஷீர் ரதி அல்லாஹு அன்மா அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலேசல்லாம் அவர்கள் மிம்பரில் நின்று கொண்டு அவர் உ உரை நிகழ்த்து கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லோரும் மூத்த நபித்தோழர்கள் முதல் சிறிது காலத்திற்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்த நபித்தோழர்கள் வரை மூத்த நபித்தோழர்கள் எல்லோரும் அமர்ந்து இருக்கமான அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் அவருடைய வயது சுமார் எட்டு அல்லது பத்து வயது என்று சொல்றாங்க அந்த சின்ன வயதில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் கண்ட ஒரு ஆதாரமான ஒரு செய்தி அவர் சொன்னார் ரசூலுல்லாஹி சல்லா அலைசல்ல அவர்கள் அந்த துக்கும் முன்னார் அந்த முன்னார் அந்த முன்னார் மூன்று முறை நான் உங்களுக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன் நான் நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன் நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன் இவ்வளவுதான் சொன்னாங்க நரகம் என்றால் என்னவென்று ஏற்கனவே அறிவித்த நபிகள் நாயகம் சல்லல்லா வலேவ் செல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய உள்ளத்துல நரகம்னா என்னன்னு புரிஞ்சிருந்தது நரகமுக்கு செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஏதேனும் நாம்கள் செய்து விடுவோ கூடாது என்பதில் கவனம் எடுத்தார்கள் செய்து விட்டால் கூட அல்லா சுபானு தாளாவிடும் மன்றாடி பாவமன்னிப்பை விரைந்து அதனுடைய தௌபாவை விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருந்த நபித்தோழர்கள் எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயம் சல்லா செல்லும் சொல்ல அந்த துண்டு கீழே விழுந்து அவர் எடுத்த பொழுது ஒன்று பார்த்தார்களாம் ஒட்டுமொத்த சபையும் அந்த சகாபாக்கள் அனைவரும் அந்த சபையில் இருந்த சகாபாக்கள் எல்லோருமே அழுது கொண்டு இருந்தார்கள் எப்படி ஈமான் வச்சிருக்காங்க பாருங்க நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்கு நம்ம எல்லாரும் ஈமான் எப்படி சரிபார்த்துருக்கணும்னு சொன்னா அன்றாடம் நாம் தகவல் கேட்குறோம் சில நேரங்களில் நபி தோழர்களுடைய அந்த நிலையில் அவர்கள் கேள்விப்பட்ட ஹதிசை விட நாம நமக்கு இன்னைக்கு ரசூசுல்லிஸ்லம் மூலமா நமக்கு அறிவிக்கப்பட்ட பல்வேறு நரகத்தை குறித்த ஹதீஸுகள்லாம் இருக்கு நாம என்னைக்காவது நரகம் என்று சொல்லி அழுது நரகத்தில் நான் சென்று விடக்கூடாது என்று ஒரு கண்ணீர் செஞ்சிருப்போமான்றது ஒவ்வொருவரும் என்னை நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இமாம் இமாம் நவிவி உள்ளா அவர்களுடைய இந்த இரண்டாவது ஹதீஸ் என்பது மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட ஒரு ஹதீஸ் நம் அனைவருக்கும் ஆதாரபூர்வமாக கிடைத்த ஹதீஸ் இது பல்வேறு ரிவாய் பல்வேறு அறிவிப்பாளர்கள் தொடர்பு மூலமாக வந்த ஹதீஸ் ஆக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் அறியப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு நம்ம டைம் குறவுனால மிக முக்கியமான தகவலை சொல்லிட்டு ஒரு சில உணர்வு ஈமானிய உணர்வூட்டக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்மளுக்கு மத்தியில் பகிர்கிறோம் எனக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் என் மூலம் நீங்கள் நினைவுபடுத்தப்படுகிறீர்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் யார் இதில் பயன்படைவார்கள் என்று சொன்னால் இந்த ஹதீசை சரிவர அமர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் படிக்க வேண்டும் அவர் அல்லாவிடம் விருப்பத்தை தர வேண்டும் அல்லா சுபான் தலா குரான்ல சொல்லும் பொழுது பாருங்கல் ஐயுக்கும் ஹசனா அமலா வாழ் வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதெல்லாம் யார் உங்களில் அழகிய அமல்கள் செய்து வெற்றி அடைவீர்கள் என்பதற்காக தான் அப்போ அல்லா சுபானு தாலாக நம்ம அமல்களை அதிகமாக செய்வதற்கு உண்டான தௌஃபிக் செய்வதை போன்று தௌஃபிகை கேட்பதை போன்று அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாரும் தௌஃபிக் செய்யணும் அதற்கு நம்ம பிரார்த்தனை செய்யணும் ஒரு 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 அமலை செய்து விட்டால் அல்லாவிடம் யாழா இந்த அமலை ஏற்றுக்கொள்ள அல்லான்னு சொல்லி நம்ம கேட்கணும் இதனோடு சேர்த்து சில நேரங்கள் மருமையினுடைய அடையாளங்கள் நம் கண்ணால் அவதானிக்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கல அந்த இடத்துல தாயை மகன் கண்ட்ரோல் பண்றான் அல்லது தாயினுடைய மகன் அந்த மருமையினுடைய அடையாள செய்தி அல்லது பெரிய உயரமான கட்டிடங்கள் கட்டக்கூடிய ஒரு ஒரு நாடோடிக அரபு தேசத்துல நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா அது என்னது மருமையினுடைய அடையாளம் அந்த சிந்தனை நமக்கு வரும் பொழுது ஒரு ஈமானிய ஓட்டம் நம்மளுடைய உணர்வு தானாக வர வேண்டும் இப்ப இந்த மாதிரி நரகம் சொர்க்கம் ஈமானுடைய விஷயங்கள் மறுமையோடைய விஷயங்கள் எல்லாம் நாம தனிமையில் உட்கார்ந்து யாரும் இல்லாத நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரும் படிக்கும் பொழுது நாம அழுக வருதோ இல்லையோ நாம யாரும் பக்கத்துல இல்லை நம்ம தனியா இருக்கோம்னு சொன்னா நம்ம பக்கத்துல யாருமே இல்லை யார் இருக்கா நமக்கு இரண்டு வானவர்கள் உண்டு நமக்கென்று நன்மை நன்மை நினைவூட்டக்கூடிய ஒரே ஒரு மலக்கு உண்டு ஒரு இன்னொரு ஜின் கரி நின்று வேற யார் இருக்கா அல்லா சுப ஹானுவத்தலா மட்டும்தான் இருக்கிறான் இவர்கள் அனைவரும் தான் உங்களோட இருக்கிறார்கள் தனிமையில் இருந்தான் இப்போ தனிமையில் இருக்கும் பொழுது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவிடம் மன்றாடக்கூடிய நாட்களில் இரவுடைய இறுதி பகுதி ம ரமதானுடைய இரவு பகுதியுடைய இறுதி நுப்ப இறுதி பத்து நாட்களுடைய இறுதி நாட்கள் ரொம்ப குறவு அந்த குறைவான நாட்களிலும் கூட தனிமையில் இருந்து நாம் இதை சிந்திக்கணும் என்னென்று சொன்னால் இந்த ரமதானில் நாம் இருப்போம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கு நல்ல வசதி இருக்குதுன்னு நம்ம அப்படியே உட்காந்துட முடியாது நல்ல நினைவு வயதுங்கள் அடுத்த ஆண்டு காலம் நம்ம இருப்போமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது அதனால போன ஆண்டு இருந்தவர்கள் இந்த ஆண்டு நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் எல்லாரும் மறுமை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்மளுடைய முகூத்தவரை வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு கிடையவே கிடையாது எந்த நேரத்திலும் நமக்கு மௌத்து வரும் நம்ம என்ன நினைக்கக்கூடாது அப்புறமா தான் நம்மளுக்கு வயசு வயசு இருக்குது ரசூல் சலம் சொன்னாங்களே அமர்வு உண்மத்தி சித்தின சபையின்னு அறுபது எழுபதுன்னு அப்போதான் மௌத்துன்னு நினைக்கக்கூடாது இப்போ கண்ணியத்திற்குரிய சகோதர சூழல் இந்த ஹதீஸ் மிகவும் முக்கியமான ஹதீஸ் கேள்விகளை கேட்டு பதில் அளிக்கக்கூடிய வகையில் கேள்விகள் கூட எந்த கேள்வி கேட்கணும்னா மார்க்கத்தில் ரொம்ப நன்மையாய் பயனளிக்கக்கூடிய கேள்விகள் என்று கேட்கக்கூடிய தகுதி உள்ள சில விஷயங்கள் எதையெல்லாம் அறிய வேண்டும் அடிப்படைகள் இருக்கோ அதனை குறித்து கேள்விகளை எழுப்பி அதற்கு உரியவர்களிடமிருந்து பதில் பதில் பெறக்கூடிய அறிவு பெற்றவர்களிடமிருந்து பதில் பெறக்கூடியது இது சுண்ணாவுடைய வழிமுறை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஜிபிரல் அலிஸ்லாம் சம்பவம் அதுதான் நமக்கு சுண்ணாங்கிற வழிமுறையை காட்டுது அப்போ நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க நம்ம தெரியாத நண்பர்கள் இன்னும் இஸ்லாம் பற்றி தெரியாத சில முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறாங்க இந்த அளவுக்கு ஈமான்லாம் இப்படி இருக்குப்பா இத்தனை ஆறு அடிப்படையான ஈமானுடைய அம்சங்கள் இருக்கு இப்படிலாம் தெரியாத இருந்தாங்கன்னா அவர்களிடமிருந்தும் கேள்விகளை கேட்டு நீங்க என்ன பண்ணணும் பதில் சொல்லக்கூடிய நிலையில் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் இந்த சுண்ணாவுடைய வளமையை நம்ம உண்டாக்கணும் இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை அதே போல இந்த ஹரிசை எல்லோருமே எடுத்து படியுங்கள் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தாக்கம் தனியாக இருந்து நம்ம படிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நிலை என்பது உண்மையிலே அல்லா சுகானுத்தாளா மட்டும் அறிந்தவன் என்பதனால் அதில் இஹ்லாஸ் இருக்கும் நிச்சயமா எகசான் இருக்கும் அல்ல அதனை நம் அலைவருடைய உள்ளத்திலும் பதிவு செய்வான் இந்த எதை நாம் கேட்டோமோ நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறை செய்வதற்குண்டான தௌஃபிக் அல்லா சுபஹானு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும் நாம் செய்து செ தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் அல்லா சுபஹானு தாலா மட்டுமே அறிந்த பல் அனைத்து பாவங்களையும் அல்லா தாலா அறிந்தவன் என்பதனால் அல்லா சுபஹானு தாலா நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அல்லா சுபஹானு தாலா அருள வேண்டும் இந்த ரமதானை போன்று பல்வேறு ரமதான்களை நம்மளுடைய ஆரோக்கியத்தோடு நல்ல நல்ல ஒரு ஈமானிய ஆரோக்கியத்தோடு நாம் அந்த ரமதான்களை கடக்க வேண்டும் இன்ஷா அல்லா மீதமுள்ள ரமதானுடைய நாட்களை இரவு பகுதிகளை தொழுகையிலும் அல்லாஹ் சுப்ஹானு தாளவை நினைவு கூறக்கூடிய நேரங்களாக நம் எல்லோரும் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றும் துவா செய்கிறேன் சுஹானு கல்லா மோ ஹபி ஹம்திக அஷாத் அல்லா இலஹா இல்லா அந்த இல்லை